शांति शांति। அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். உலக நாடுகள் அனைத்திலும் இன்றைக்கு நாம் எழுத்தறிவு உலக எழுத்தறிவு தினமாக மாறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நமக்கு முக்கியமான நாள் ஏனென்றால் கிராமப்புறங்களிலே ஏழைகள் படிக்கிற வசதி இல்லாமல் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த எழுத்தறிவை நாம் சொல்லித் தந்ததோடு அவர்கள் வாழ்க்கையை நம்பி வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த உலக எழுத்தறிவு தின நாளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் கே பார்வசாரதி துணைவேந்தர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும், ஏற்கனவே அடல்ட் கண்டினியூயிங் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தின் தலைவராக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கே ஐசிபி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல மாணவர்களுக்கு எழுத்தறிவு மட்டுமல்ல அதற்கு மேலும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், திறமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து பாடுபட்டு அந்த ஐசிபி மூலமாக பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு திறமையை வளர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியில் ஏற்படுத்தி அவர்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு வழிவகுத்தவர். அடல்ட் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே முன்பு 80s 90s 80s 90s நூற்றி 161 பல்கலைக்கழகங்களிலே இந்த வயது வந்தோர் கல்வி திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கெல்லாம் தலைவராக இருந்து யூஜிசின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த கல்வி குழுவுக்கு அவர் அது யூஜிசியினுடைய எக்ஸ்பர்ட்டாக இருந்து பல மாநிலங்களுக்கு சென்று பல துறைகளில் இருக்கின்ற இந்த நம்மளுடைய இந்த மதிவந்து மற்றும் விரிவாக்கத்துறையினுடைய பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்து நேக் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கமிட்டியிலும் இருந்து பல துறைகளை வளர்த்து பல மாணவர்களை அவர்கள் உருவாக்கி அவர் ஒரு சிறந்த ஒரு கல்வியாளராகவும் அடல்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த வயது வந்து தொடர்களையும் மற்றும் விரிவாக்கத்துறைகளையும் சற்று மாறி இப்பொழுது அது வாழ்நாள் கல்வியாக மாறுவதற்கும் அவர் பேருதவியாக இருந்து இந்த நம்மளுடைய யூஜிசி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கல்வி குழுவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்து பல பல்கலைக்கழகத்திலே இந்த நம்ம வயது வந்த தொடர் கல்வியை சிறப்பாக நடத்துவதற்கு என்று நாம் நம்மளுடைய மொழியை சொன்னால் பீஷ்மரின் சொல்ல வேண்டும். அந்த அளவிலே மிக திறமையாக இருந்து இதை வழிநடத்தி இதை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு கிராமங்களில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே செயல்பட்டு சீனியர் ப்ரொஃபஸர் மூத்த பேராசிரியராக இருந்து அங்கிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருக்கின்றார்கள். அவர்களை நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பேராசிரியர்களும் மக்களும் கிராமங்களில் இருக்கின்ற மக்களும் தொண்டு நிறுவனை சேர்ந்தவர்களும் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் நம்மளுடைய துறை வாழ்நாள் இங்கே இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு நம்மளுடைய இந்த அம்மா மாமாவுடைய ஆசியோடு அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர் ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு சிறந்த
ஒரு செயல் வீரர். அது மட்டுமல்ல, அவர் ஏற்படுத்திய பல துறையில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை நாங்கள் வரவேற்பு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி கலந்துக்காக உங்களை வணங்குகின்றோம் ஐயா. அடுத்தபடியாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் டி கே ரங்கநாதன் அண்ணா அவர்களே, இவர்கள் தொடர்ந்து நம்முடைய நட்பி என்று விவசாய துறையிலே ஆசிரியராக பேராசிரியராக இருந்து அவர்களோடு படித்த மாணவர்கள் இன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பாக பணியை செய்வதற்கு கிராஸ்ரூட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அடித்தட்ட மட்டத்திலிருந்து வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டு பல்கலைக்கழகத்திலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக இருந்து பல பணிகளில் இங்கே துணைவேந்தராக வீட்டிருக்கின்றவர்கள் பல பணிகளிலே இங்கே ஆசிரியராக பேராசிரியராக அதுபோல பல கமிட்டிகளிலும் சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய கமிட்டியில் இன்றைக்கு இப்ப இருக்கின்ற பிஓஎம் சொல்லக்கூடிய ஆட்சிக்குழு மன்ற உறுப்பினராக இருந்து பல வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் நம்மளுடைய டிடிகே ரங்கநாதன் அண்ணா அவர்கள். அவர்களையும் நம்மளுடைய துறையின் சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற அனைவர்கள் சார்பிலும் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய அடுத்த முக்கியமான நபர் டாக்டர் வி.பி. சிவகுமார் பதிவாளர் அவர்கள். அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்து ஒரு 4 ஆண்டுகளில் பல மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு நல்ல ஆன்மீக பணியாகவும் ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த நாட்டமும் ஒரு ஒரு கொள்கை பிடிப்பில் விடாத நம்பிக்கையும் சிறந்த ஒரு ஆளுமைத்தன்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வருக வருக என்று அன்போடு வரக்கி வரவேற்கின்றோம் சிவகுமார் சார் அவர்களே. அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த துறையிலே நன்றி உரை வழங்குவதற்காக டாக்டர் எம். சங்கரமூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த இணைப்பிலே நம்மளோடு சேர்ந்திருப்பவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குடும்பத்தினுடைய சொல்லப்பட்ட ஏற்கனவே இங்கே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகைகள் கிராமங்களிலே வேலை செய்கின்ற பால்வாட்ட டீச்சர்கள் மாணவர்கள் அங்கே இருக்கின்ற மாணவர்கள் இங்கே நம்மளோடு எங்களுடைய துறையிலே மாணவர்களாக இருக்கக்கூடிய பிஓ டிப்ளமோ இன் டூ வீலர் மெக்கானிசம் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் டூ வீலர் டெக்னீஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா தரப்பிலிருந்தும் மாணவர்களும் பேராசிரியர்களும் இங்கே கலந்திருக்கின்றார்கள். பல தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என்பதை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்று நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் கண் எவ்வாறு முக்கியமோ அதை போல் கல்வி மிக மிக முக்கியம். கற்கே நன்று கற்கே நன்று பிச்சை புகணும் கற்கே நன்று என்று சொல்லியிருக்கிறார். பிச்சை எடுத்து கூட கற்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் அறிவை கண்ணை மட்டுமல்ல நம்மளுடைய ஆன்மீக கண்ணையும் நம்மளுடைய ஆளுமை கண்ணையையும் நம்மளுடைய திறமையையும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது கல்வி ஒன்றே. அப்படிப்பட்ட கல்வியை உலக நாடுகளிலே இந்த இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே என்பதை யுனெஸ்கோ என்ற நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஒரு தலைப்பினை எடுத்து செயல்பட்டு கொண்டு இயங்கி கொண்டு வருகிறது. இந்த யுனெஸ்கோ நிறுவனம் 1966 இந்த இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தி அதன் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு தலைப்பின் கீழாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு முக்கியமாக லிட்ரஸி ஃபார் எ ஹியூமன் சென்டர்ட் ரெக்கவரி நேரவிங் த டிஜிட்டல் டிவைட். இதை மனிதர்களை மையமாக வைக்கின்ற கல்வி மிக முக்கியம். அதாவது இந்த டிஜிட்டல் டிவைட் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கின்ற இந்த இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே தொழில்நுட்பங்களிலே முழுமையாக நாம் இறங்கி விடாமல் அதிலிருந்து நாமளை காப்பாற்றப்படுவது மட்டுமில்லாமல் மனிதனை மையமாக வைத்து இயங்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று தலைப்பிலே அவர்கள் இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே
விவேகானந்தர் சொல்வது போல மேன் மேக்கிங் எஜுகேஷன். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய பாடத்திட்டத்திலே கல்வியிலே நம்மளுடைய ஒரு சுய அறிவிலே திறமையை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டிய ஒழிய முழுக்க முழுக்க எந்திரமயமாக இருக்கக்கூடாது. பயன்படுத்த வேண்டும். எதற்கென்றால் அது நமக்கு உதவியாக இருக்க வேண்டிய நமக்கு அது நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை அமைக்கிவிட்டு எந்திரம் அவர்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு மக்களாக கொண்டு வருவதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் சிறந்த பணியாற்ற வேண்டும் என்றால் நம்மளை போன்ற அடல்ட் எஜுகேட்டர்ஸ், அதாவது வயது வந்தோர் தொடர்கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த வயது வந்தோர் தொடர்கல்வியே எண்ணறிவு எழுத்தறிவு என்று, அது மட்டுமல்ல அவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு பல்வேறுபட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த நாளை நம்ம கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால், நம் நாட்டு சுதந்திரம் பெறும் பொழுது 30 கோடி மக்களாக இருந்தோம். அப்பொழுது 16 விழுக்காடு மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தோம். இன்று 2021 எடுத்துக்கொண்டால் 79% மக்கள் நாம் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 87 மக்கள், அதிலே 77 மக்கள் ஆண்கள் பிரிவை சேர்ந்தவர்கள், 66 மக்கள் பெண்கள் குழுவை சேர்ந்தவர்களாக இன்றைக்கு எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல மாநிலங்களில் எழுத்தறிவு இன்மை மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் போக்குவதற்கு பாடுபட வேண்டும். அதே போல ஏற்கனவே எழுத்தறிவு பெற்றவர்கள், ஏற்கனவே கல்வி அறிவு பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒளிமை அவர்களுக்கு தொடர்ந்து கல்வியை கற்க வேண்டும், கற்க வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களை அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாத்த உங்களுடைய இந்த நல்ல நேரத்தை கொடுத்து உங்களுடைய ஒரு பங்களிப்பையும் தர இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக டாக்டர் கேடி ரங்கநாதன் அவர்கள் தலைமுறையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. மியூட் அன்மியூட் பண்ணி பேசுனா அனைவருக்கும் காலை வணக்கம். மதியமாயிருக்கிறார், மதிய வணக்கம். இந்த அகில உலக விழாவுக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் பாஸ்கராஜ் அவர்கள், எங்களது காந்திய பொருள்களுடைய பதிவாளர் டாக்டர் சிவகுமார் அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் டாக்டர் ராஜா அவர்களே மற்றும் டாக்டர் சுப்பிரமூர்த்தி அவர்களே, இந்த பங்கேற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வலிய வணக்கம். இந்த நாளில் குறிப்பாக இப்போ இந்த தருணத்தில் நாம் ஒரு சிறந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து டாக்டர் ராஜா அவர்கள் ஏற்பாட்டியுள்ளாக, ஏனெனில் இந்த COVID-19 என்ற செயல்பாடு யாருக்குமே என்ன என்று தெரியாது. 19 மார்ச் மாதம் 22 நம்ம எல்லாருக்கும் நாட்டு பண்றப்ப ஒரு சாதாரணமாக ஒரு யாருன்னு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கடைசியில் இது அனைத்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம், எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து அமைத்து விட்டது. குறிப்பாக கல்வி தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். கல்விதான் இதை நம்பி மாணவர்கள் பல பேர் வாழ்வாதாரத்தை இருந்தாலும் கல்வி படித்துறை இங்கே வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது.
இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்வியிலும் பயிற்சி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து எவ்வாறு இதை எதிர்கொள்ளுங்கிறதா இப்போ உள்ள காலகட்டத்தில் முக்கியமான நோக்கம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட உலக அறிமுகம் 160 கோடி மக்கள் இதனால் வந்து ரெண்டு மாணவர்கள் இதில் பாதிக்கப்பட்டார். நேரடியாக அவளுக்கு ஆசிரியரையும் தொடர்புட முடியாமல் அவருடைய கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 54% அவருடைய டாட்டா டிரைவர்ஸ் அது தொடர்பு நேரம் வந்து குறைந்து போயிடுச்சு பாதிக்கு மேலே. அது இருப்ப அவருடைய முழுக்க அவருடைய தொடர்பு நேரம் குறைவதால் கல்வி பிரிவு ஏற்பட்டுள்ளது. அப்பதான் இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா 77 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வேலைகளையும் இழந்துள்ளார்கள். இதனால அவங்களுக்கு உடல்நலம் மனநலம் வாழ்க்கையின் நிலை இயற்கை முறை எல்லாமே வந்து மாறி பாதிக்கப்பட்டது. இதில் பல இளைஞர்கள் இன்னும் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் பண்ணல மன அழுத்தத்தில் இருந்து நிறைய பேர் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய நினைவாற்றல் எல்லாமே வந்து பாதிக்கப்படுகிறது. இதே மாதிரி நம்முடைய பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளியில் கிளம்பக்கூடிய குழந்தைகள் தானே நம்முடைய பெற்றோர்கள் பள்ளியில் அனுப்புற வந்து குறைத்து கொண்டு அவங்களை வந்து நிறைய பேர் மேற்கொண்டு வெளிய மற்ற காட்டு வேலைகளுக்கும் மற்றும் பெண்மொழிகள் வந்து கல்யாணம் முடிச்ச மாட்டேன். ஆகவே இளம் ஏர்லி மேரேஜும் அதிகமாகிட்டே வருது. இதனால அவங்க வந்து கல்வி தொடர முடியாமல் அவங்களுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் கல்வியை முறையாக உணர முடியாமலும் அதே மாதிரி கல்வியை முறையாக படிக்க முடியாமலும் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வந்து எல்லா மாணவனையும் காணப்படுகிறது. ஆகவே இந்த சமயத்தில் அரசாங்கமும் சரி மற்றபடி மற்ற சார்ந்த மேலாளர்கள் மேனேஜர் மற்றபடி கல்வியாளர்கள் அப்புறம் சொசைட்டி இந்த மாதிரி எல்லாருமே சேர்த்து இதை வந்து இப்போ எவ்வாறு எதிர்கொள்ளலாம் எவ்வாறு நம்ம வந்து சரி செய்யலாம்ங்கிற பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேருக்கு சந்திக்கும் முறை குறைந்து முகத்தை பார்க்காமலேயே பயன்படுத்தக்கூடிய சூழ்நில எல்லாருமே கம்ப்யூட்டர் மொபைல் போன் டேப்லெட்ஸ் போன்ற ஹைடெக் உபகரணங்களாலையும் இதே மாதிரி டிவி வீடியோ போன்ற லோ டெக் டெக்னாலஜி உள்ள முறைகளையும் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய முறைகளான புத்தகத்தையும் வந்து நம்ம வந்து படிச்சுருக்கேன் நம்மளுடைய படிப்பு போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் செக்டார் இருந்து இந்த ஒத்துழைப்புங்கிறது மிக மிக அவசியமான ஒரு ஒன்று. இதில் வந்து முக்கியமாக ஹைடெக் உபகரணம் சரி லோடெக் உபகரணம் சரி லோடெக் டெக்னாலஜி இல்லாத முறையிலும் கலந்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லாருமே இதனால வந்து இந்த ஒரு இந்த அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்க வேண்டும். மாணவருடைய ரைட்டிங் எழுதக்கூடிய திறன் அதே மாதிரி அவருடைய படிக்கும் திறன் வந்து குறைஞ்சிட்டேன் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதனால அந்த ரைட்டிங் ஸ்கில் அது ரீடிங் ஸ்கில் வந்து குறைஞ்சி போனதுனால இதனால வந்து ஆனால் அதே சமயம் டிஜிட்டல் ஸ்கில் வந்து டிஜிட்டலில் வந்து நிறைய வந்து விஞ்ஞானி போகிறப்ப அவங்களுக்கு வந்து முக்கியமாக மன அழுத்தம் அதிகமாயிருக்கும். ஆகவே இந்த சரியான சாதனத்தில் வந்து நம்ம தொழில்நுட்பத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே அவங்க டேப்லெட்டையோ மொபைல் ஃபோனையும் பார்த்துட்டே இருக்கிறதால இந்த சின்ன ஸ்கீலில் பார்க்கறப்ப அவங்களுக்கு ஐசைட்டு இந்த கண்ணும் பாதிக்கப்படுது. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் கோடை சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த மாணவர்கள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அவருடைய கண்டுபிடிக்க ஆக்டிவிட்டிஸ்லேயும் மாற்றங்கள் இந்த மாதிரி பல பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆகவே இந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து நம்முடைய தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான ஒன்று. இதில் அரசாங்கம் கல்வியாளர்கள் மொபைல் போன் ஆப்ரேட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ்ட் அவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு வரும். ஏன்னா வந்து அவங்க நிறைய இடத்துல வந்து மொபைல் டவர் இல்லாதனால மாணவர்கள்
வயது மூத்த அனைவரையுமே
வைத்தியா வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் கல்வி தரக்கூடிய ஒரு பணியில இருப்பதால் அவருடைய கருத்து முக்கியமானதாக இருக்கிறது நினைக்கிறேன். இதே போல் அடுத்ததாக இருக்கணும்னா இந்த இந்த பதிவாளர் டாக்டர் வி.பி. சிவகுமார் சார் அவர்களே அன்போடு வாழ்த்துறை வழங்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பதிவாளர் பொறுப்பு இருக்கின்ற டி டி ரங்கநாதன் சார் அவர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கே. பார்த்தசாரதி அவர்களே, வாழ்நாள் கல்வி துறையினுடைய தலைவர் டாக்டர் எல். ராஜா அவர்களே, டாக்டர் சந்திரமூர்த்தி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லைஃப் லாங் லேர்னிங் சீனியர் கூட இருக்கின்ற சூழ்நிலையில் யுனெஸ்கோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டாக்டர் ராஜா சார் வெல்கம் அட்ரஸ்ல சொன்னாரு, யுனெஸ்கோ ஹஸ் அனௌன்ஸ்ட் டு செலிப்ரேட் தி இன்டர்நேஷனல் லிட்ரசி டே 2021 அண்டர் த தீம் தட் லிட்ரசி ஃபார் எ ஹியூமன் சென்டர்டு ரெக்கவரி நேரோயிங் த டிஜிட்டல் டிவைட். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் சரியான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து இந்த ஆண்டு உலகம் முழுவதும் இன்றைய தினம் இந்த லிட்ரஸி டேயை வந்து நாம் கொண்டிருக்கிறோம். யுனெஸ்கோ வந்து ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்கிறாங்க, இந்த யுனெஸ்கோ ட்விட்டர் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஹேவ் பிகம் எ கீ ஃபேக்டர் டு அக்சஸ் லைஃப் சேவிங் இன்ஃபர்மேஷன் பட் ஓவர் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் லேக் பேசிக் ஸ்கில்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் அப் எஃபர்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் லிட்ரஸி and digital skills for all. Due to the pandemic, the classes were shifted online and this highlighted the attaining divide of connectivity, infrastructure and the ability to engage the technology. So, on this special day of International Literacy Day 2021, the Gandhigaram Rural Institute has created a right platform to invite the best person to share their experience. As a registrar of this Gandhigaram Rural Institute, I am also very happy to give the felicitation address and I thank the organizers for giving me this wonderful opportunity. Before I conclude, I want to say, and I quote, true education must correspond to the current circumstances or it is not a healthy growth. So all education should surround and correspond with the surrounding circumstances. So with this, I'm very much grateful to the organizers for giving me this wonderful opportunity on this special international day. Thank you very much for the opportunity.
Thank you very much, sir. வாழ்த்துறையை அழுகிய நமது பதிவாளர் முனைவர் வி பி ஆர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக திருக்குறை நிகழ்த்துவதற்காக விழாவின் நாயகர் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கே பார்த்தசாரதி அவர்களை பண்பன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய என்னுடைய காஞ்சி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பி டி ரங்கநாதன் மரியாதைக்குரிய உண்மை நண்பர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பி டி ஆர் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அமைத்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் துறையினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அருமை நண்பர் டாக்டர் எல் ராஜா அவர்களை நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றி நிலையில் இருக்கக்கூடிய டாக்டர் எம் சந்திரமூர்த்தி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதே துறை சார்ந்த நண்பரே, இந்த நிகழ்ச்சியிலே இணைய வழியாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, அதே சமயத்தில் இதிலே துறையிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவால் மாணவ சகோதரர்களே சகோதரிகளே, கிராமங்களிலே இந்த நிகழ்வை பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய துறை சார்ந்த பங்கேற்பாளர்களே, சமயத்திலே தொண்டு நிறுவனங்களிலிருந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களே, உங்களுடைய மொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கூட ஒரு சிலர் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லிஸ்டில் பார்க்க முடியும்போது அத்துணை பேருக்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த உலக எழுத்தறிவு நாளிலே உலக எழுத்தறிவு நாள் வாழ்த்தையும் பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வாய்ப்பை நல்கிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதிவாளர் துறையை சார்ந்த பேராசிரியர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என இந்த நாளிலே நிறைய நிகழ்வுகள் அங்கங்கு நடந்து கொண்டிருக்கும், அதிலும் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பை நன்றியதற்காக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக எழுத்தறிவு நாள் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் இந்த நாளானது கொண்டாடப்படும். அது வந்து கொண்டாடப்படுவது வயது கல்வித்துறையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை கொண்டாடுகின்றார்கள் என்று அர்த்தம் அல்ல. கல்வித்துறை சார்ந்தவர்களும் கொண்டாடுகின்றார்கள், கல்வித்துறை சாராக மற்ற துறைகளை சார்ந்தவர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள், அறிவியல் அறிஞர்களும் கொண்டாடுகின்றார்கள், அறிவியல் நிறுவனங்களும் கொண்டாடுகின்றன, பள்ளிகளும் கூட கொண்டாடுகின்றன, கல்லூரிகளும் கூட கொண்டாடுகின்றன, தொண்டு நிறுவனங்களும் கூட கொண்டாடுகின்றன. என்னால் இது இருக்கக்கூடிய அந்த நாளானது ஒரு முக்கியமான நாள். உலகத்திலே எந்த நாடாக இருந்தாலும் மனிதர்களை அடிப்படையாக வைத்திருந்தான் அந்த அந்த நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி வாழ்க்கை அதே சமயத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பகிர்வு நட்பு அன்பு பற்று பாசம் எவ்வளவு வேணும் சொன்னாங்க மனித இனத்தை வைத்துத்தான் அந்த வளர்ச்சி இந்த பகிர்மானம் எல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டோட இந்த உலக எழுத்தறிவு நாளை செலிப்ரேட் பண்ணக்கூடிய என்ன தலைப்பில் அளித்திருக்கிறாருனாக்கா ஹியூமன் சென்டர்ட் லிட்ரஸி வர்சஸ் ஸ்கில்லிங், அதில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி அதை அடிப்படையாக வச்சு பேசுகிறான்னு காந்திவாக யூனிவர்சிட்டி. ஆனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்குண்டான டைட்டில் வந்து ஹியூமன் சென்டர் லிட்ரஸி டோர்ஸ் பில்டிங் தான். அதாவது திறன் சார்ந்த திறன் மிக்க ஒரு எழுத்தறிவை மனித குலத்துக்கு வழங்கி மனித சமுதாயம் பெரிய அளவிலே வளர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் தனிப்பட்ட அவருக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு இன்னக நோக்கத்தோடு உயிரிய நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தலைப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய ஒரு சின்ன கருத்தை எடுத்து பார்த்தால், அதாவது நம்மளுடைய சகோதரி மலாதான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லிக்கின்ற ஒரு கருத்து, ஒன் புக் ஒன் பென் ஒன் சைல்ட் அண்ட் ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். தமிழில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு புத்தகமும் ஒரு பேனாவும் ஒரு குழந்தையும் ஒரு ஆசிரியரும் உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். அதனால் நாமும் கூட உலகத்திலே நம்முடைய இந்தியாவிலே அல்லது நம்முடைய தமிழகத்திலே அல்லது நம்முடைய மாவட்டத்திலே அல்லது இந்துக்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை சார்ந்த கிராமங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக
ஒரு புத்தகத்தினால் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும், ஒரு பேனாவினால் ஒரு புரட்சியை புரட்டி போட முடியும், ஒரு குழந்தையை வளர்ந்து ஆட்டாகி அது வளர 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 அது சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அது கல்வியை இன்ஃபார்மல் வேலையை கற்றுக்கொள்கின்றன, கொஞ்சம் கொஞ்சம் வளர பொழுது இன்சிடென்டல் லைனிங்கை கற்றுக்கொள்கின்றன, அதுக்கு அடுத்து வளர்கின்ற போது அது நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு சிலர் கற்றுக்கொள்கின்றன, முறையான ஒரு ஃபார்மல் கல்விக்கு விளைகின்ற பொழுது அது ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இன்வால்வாகி லைஃப் லாங் லேர்னிங்ல ஐக்கியமாகிறது. அதனால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளை போல இருக்கின்ற ஆட்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வயது முதிர்ந்து இறக்கின்ற வரை கூட நாம் படித்துக்கொண்டே இருக்கலாம், படித்துக்கொண்டே தான் இருக்கின்றோம். நாம் இப்போ படிப்பது வந்து கல்வி நிறுவனத்துக்கு சேர்ந்து படிப்பதுதான் படிப்பல்ல, கற்றுக்கொள்வது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படிக்க கற்றுவதல்ல. நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்மளுடைய இருப்பிடத்திலும் சரி நம்ம எங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ அங்கேயும் சரி அல்லது நாம் இங்கெல்லாம் சென்று வருகின்றோமோ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு லைஃப் லாங் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய கற்று வாழ்நாள் வரை கற்று கற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்திலே நாமளே அங்கீகரித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். கற்று சேர்ந்து மெத்த படித்த அறிஞரோ அல்லது விஞ்ஞானியோ அல்லது பெரிய மேதையோ பொருளாதார மேதையோ இந்த உலகத்திலே சொல்ல இருக்கவே முடியாது. அவரும் கூட யாரை நாம் குறிப்பிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பையும் அவரும் தான் கற்றுக்கொண்டிருக்கின்றார் டே பை டே டே பை டே. அதனால முழுமையாக கற்று முழுமையாக எல்லா எழுத்தறிவும் எல்லாத்தையும் கற்று ஒரு முழுமணி நடக்கிறது உத்தோடு சொல்லிக்கிறோம். எழுத படிக்க தெரியாதவருக்கு அந்த உலகம் தான், அறவழியாக படித்தவருக்கு அந்த உலகம் தான், அது லிட்ரேட்டாக இருக்கட்டும், இலிட்ரேட்டாக இருக்கட்டும், செமி லிட்ரேட்டாக இருக்கட்டும், நியூ லிட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை புஷ் அவுட்டாக இருக்கட்டும், பாஸ் அவுட்டாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் யூனிட்டாக இருக்கட்டும், அல்லது அடல்ட்டாக இருந்து படிக்கக்கூடியவராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான். அதனால் அந்த அந்த தருணத்திலே இந்த மாதிரியான ஒரு திறன் சார்ந்து ஒரு எழுத்தறிவை படித்து ஒரு காலத்திலே ஃபங்க்ஷனல் லிட்ரேசின்னு சொன்னாங்க, முதல்ல அடல்ட் எஜுகேஷன் சொன்னாங்க. அடல்ட் எஜுகேஷன் சொல்லுகின்ற பொழுது வயதுர்க கல்வின்ற மாதிரி தமிழில் சொல்லி அது வயது வந்தவர்களுக்கு தான் கல்வி போல இருந்தது, அதாவது முதியவர்களுக்கு வயது வந்தவர்களுக்கு ஏதோ காலத்தை கடைசி இறுதி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்விங்கிற மாதிரி வேறு மாதிரி அர்த்தத்தில் புரிந்து கொண்ட காலங்கள் கூட உண்டு. அதுக்கப்புறம் குரு மாதிரி அது அது முதியோர் கல்வி என்பது போய் அப்புறம் வாழ்க்கை அதாவது அடல்ட் எஜுகேஷன் கான்செப்டை நான் சொல்லுகின்ற பொருள்களுக்கு வயது வந்தவர் கல்வின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கின்ற அப்படின்னு ஆகி போச்சுன்னாக்கா வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான் போடுகின்ற கல்வி, வயது வராதவர்களுக்கு கல்வி இந்த போடுகிற மாநில அமைப்பில் கொஞ்ச நாள் நீடிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முழு எழுத்தறிவுன்ற ஒரு கான்செப்டில் முழு எழுத்தறிவு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த முழு எழுத்தறிவுன்னா என்ன, ஒருத்தர் முழுமையாக படிச்சுக்கிறதா இல்லது ஒரு குழுவாக சேர்ந்து முழுமையாக படிச்சுக்கிறதா இல்லை இந்திய மக்கள் எல்லாம் முழுமையாக படிச்சுக்கிறதா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கற்று. அதற்கு அடுத்தது வந்து உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த கல்விக்கு வந்து ஒரு அடல்ட் எஜுகேஷன் வார்த்தை வேணாம், நான்காவதுன்ற வார்த்தை வேணாம், அல்லன்னு சொன்னாங்க இது இன்சிடென்டல் வேணாம், அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க உலகம் முழுக்க ஒரு பொதுவாக கொண்டு வந்தது லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்றது கற்றுக்கொள்ளக்கூடியது வாழ்நாள் இறுதி வரை அப்படின்ட்டு இருக்காங்க. லேர்னிங் நகர்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த கான்செப்ட். அதை இந்தியா முழுக்கவும் மாற்றியிருக்கு, உலகம் முழுக்கவும் மாற்றியிருக்கு. அதை பேராசிரியர் ராஜா வந்து சொன்னது போல நம்முடைய இந்திய பல்கலைக்கழகங்களில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன் சென்ட்ரல் பார் அடல்ட் எஜுகேஷன் இருந்ததெல்லாம் யூனிஃபார்மாக இந்த லைஃப் லாங் லேர்னிங் மாற்றுறதுக்காக நம்முடைய கேரளா வந்து முன்னாள் பேராசிரியர் விஜயகுமார் என்ற பேர் அவர் பேராசிரியர் ஜேஎன்யு யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் ஷா அதுக்கடுத்து நானை அதுக்கடுத்து நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியர் இவர்களெல்லாம் யூஜிசியில் அமைக்கப்பட்ட குழுவில் தான் அது அதாவது அதாவது 2006-7-8 அந்த காலகட்டத்தில் தான் இதை வந்து உலகம் தழுவிய நம்முடைய நாடு தழுவிய ஒரு அமைப்பாக மாற்றமாக இந்த லைஃப் லாங் லேர்னிங் என்ற வரவேற்பும் மாற்றி அமைச்சேன். இந்த குழு நிறுத்தியும் நினச்சி பார்க்குறேன், இன்னும் கூட இருந்து உழைச்சவரை நினச்சி பார்க்குறேன். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால்தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம இந்திய பல்கலைக்கழக அளவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லக்கூடியது சென்ட்ரல் மையங்கள் குறைந்து கொண்டே வருகிற 126 பல்கலைக்கழகங்களில் இருந்து செயல்பட்ட இந்த அமைப்பாக இந்த துறையானது இப்பொழுது ஒரு 60-70 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் செயல்படுகிறது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தை பொறுத்த வரையிலே காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய துறையானது சென்னை
இலங்கை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வடக்கு கல்வியின் துறையாகும். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்த துறை இறங்கிட்டு சொல்ல போனால் தமிழகத்திலே ஒரு சில துறைகள் இந்த துறையிலே ஆறு அற்புதமான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு என்னுடைய காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் துறைக்கு அந்த துறையில் வெவ்வேறு துறையினர் வந்தாலும் வெவ்வேறு பதிவாளர்கள் மாறினாலும் கூட அந்த துறையுள்ள வளர்ச்சிக்கு அக்கறை கொண்டு இந்த துளர்ச்சி துறையான மேலும் வளர வேண்டும் என்று ஆய்வுத்துறையிலும் வளர வேண்டும், கற்றல் துறையிலும் வளர வேண்டும், திறன் மேம்பாட்டு துறையிலும் வளர வேண்டும் என்று அறுபாடு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய கரிசாத்தின் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ரங்கராஜன் அவர்களுக்கு நம்முடைய பதிவாளர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை பாராட்டியை தெரிவித்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய துணைவேந்தரோ அல்லது பதிவாளரோ அல்லது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய கல்வி நிலையிலே இருக்கக்கூடிய டீனாக இருந்தாலும் சரி, சேர்பர்சனாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் ஒன்றிணைந்து நம்மளுடைய கிராமப்புறத்திலே கிராம மக்களையும் மற்றவர்களையும் வாழ்வாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த துறையை உத்வேகப்படுத்த வேண்டும், இந்த துறைக்கு அற்புதமான ஆதரவை அளிக்க வேண்டும், இந்த துறையில் எடுத்து செய்யக்கூடிய அற்புத பணிகளையும் நான் மனமோந்து பாராட்டவில்லை என்றாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய பணியானது எக்ஸ்டென்ஷன் பேஸ்டு விரிவாக்க திட்டங்கள் பேஸ்டு அதை அடிப்படையாக கொண்டுத்தான் ஆய்வு வருகின்றது, அதை அடிப்படையாக கொண்டுத்தான் இவர்களுடைய கற்றல் சூழல் வருகின்றது. அந்த கற்றலை அடிப்படையாக வைத்துத்தான் திறன் மேம்பாட்டு கல்வியை ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கொடுக்க முடிகின்றது என்பதை எக்ஸ்டென்ஷன்ல ஆரம்பித்து ரிசர்ச்சுக்கு தாண்டி ரிசர்ச் இந்த டீச்சிங்க்கு வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை தாண்டி வர அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தான் இன்னைக்கு பெரிய அவளில் உலகங்கள் எல்லாம் எடுத்து செய்யணும்னு சொல்லுது. இந்தியாவும் அதை தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, தமிழகம் அதை தான் செய்யணும்னு சொல்லுது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நம்மளுடைய இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கூட நமக்கு நம்மளுடைய பேசுகின்ற பொழுது துணைவேந்தர் அவர்கள் தெரிவித்தார்கள், நம்மளுடைய ராஜா அவர்கள் தெரிவித்தார்கள். இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகையில் 74 அதாவது 74.40 மோசம் ஒரு 73 75 பேர் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே 80% இந்த தேசிய அளவில் இருக்கும் போது நம்ம 80% படித்த எழுபத்தஞ்சு நல்லா படித்துக்கொள்ள இந்தியாவை பொறுத்தவரை எந்த மாநிலத்திலே அதிகமான படித்தவர்கள் இருக்கின்றார்கள் நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் தான் 94% மக்கள் எழுத படித்து தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் 94%, நாம 80%. அடுத்த ஒரு கணக்கை இது எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம 80%லிருந்து ஒரு 85 இல்லை 90% பண்புகளாக கூட நம்ம மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த 80% கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய திறன் மேம்பாட்டு கல்வியும் நம்மளுடைய இந்த பங்க்ஷனல் லிட்ரஸி சொல்லக்கூடியதும் அதே சமயத்தில் நம்மளுடைய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய எந்த ரிசர்ச் கொண்டுதான் அந்த ஸ்கில்லானது திறமையானது நன்கு பேசக்கூடியதாக இருக்கலாம், நன்கு சிந்திக்கக்கூடியதாக இருக்கலாம், நன்கு ஆய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது நல்ல எழுதக்கூடிய ஸ்கில்லாக கூட இருக்கலாம், நல்ல ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாக கூட இருக்கலாம், அல்லது நன்கு எழுதி ஒரு ஆய்வு கட்டுரைகளாக வெளிக்கொண்டதாக கூட இருக்கலாம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் மெத்த படித்த மாணவ மாணவியர்கள் கூட நாம் பல்வேறு விதத்திலே வேறு ஒரு ரூபத்திலே அவர்களை கூட திறனை வளர்த்துக் கொண்டுத்தான் இருக்கின்றோம். அந்த திறனை யார் யாரெல்லாம் ஆக்கப்பூர்வமாக மேலும் மேலும் வளர்த்துக் கொள்கிறார்களோ மேலும் மேலும் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே உன்னத நிலையை அடைகின்றார்கள், மேலும் மேலும் அவர்களுக்கு பணி கிடைக்கின்றது, மேலும் மேலும் வளர்கின்றார்கள், வளர்ந்து இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் நல்ல அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரைமுறையாக படித்திருக்கக்கூடியவர்கள் சிறிதளவு படித்திருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் மெத்த படித்தவர்கள் கூட ஒரு கண்ணோடிகளை பார்க்கின்ற பொழுது அவர்களும் கூட இல்லிட்ரேட்டாக தான் கருதப்படுகிறார். இப்போது நான் என்னை எடுத்துக்கொண்டால் நான் துணைவேந்தராக இருக்கிறேன், நான் வயதுவர் கல்வி துறையிலே சென்னையிலே படித்து முடித்து ஆய்வு பட்டத்தையும் பெற்றேன். பல்கலைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் 28 பேராசிரியராகவும் பணியாற்றினேன். இவ்வளவு இருந்து இவ்வளவு தெரிந்து இவ்வளவு பொறுப்பில் இருந்தாலும் கூட நான் முழுமையான இல்லிட்ரேட்டா முழுமையான நான் எழுதப்படுத்தி தெரிந்து அத்துறை துறைகளிலும் நான் வல்லுனரா இல்லவே இல்லை. நான் படித்திருக்கிற அவ்வளவுதான். நீ என்ன போயிட்டு எலக்ட்ரிக்கல் துறையிலையோ இல்லை இந்த நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுலயே ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா இல்லை ஆப்ரேட் பண்ணுவோம்னா தெரியாது. அப்போ
அந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டா நான் எழுத முடியும் தெரியாது அதுதான் எனக்கு அதில் சிறந்த கிடையாது தர முடியாது அதே சமயத்தில் அது பல்ப்பு பீஸ் போனதே இருக்கு என்னால் மாற்ற முடியும் என்னால் மாற்ற முடியாது அப்போ அந்த துறையில் எலக்ட்ரிக்கல் துறையில் எலக்ட்ரானிக் துறையில் நான் வல்லுநராக இல்லை அப்போ நான் ஒரு ரிலீஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி பல காலி இருந்திருக்கோம் அதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாதவர்களை அரைமுறையாக உள்ளவர்களை நாம் நிச்சயமாக எட்ட படித்தவர்கள் கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய நேரத்தை ஒரு 24 மணி நேரத்திலே ஒரு மணி நேரத்தையாவது அந்த கிராம மக்களுக்கும் இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம சேவையை செய்யலாம் நேரடியாகவும் செய்யலாம் மறைமுகமாகவும் செய்யலாம் எழுத்துப்பூர்வமாகவும் செய்யலாம் ஏதாவது ஒரு வழியிலே நாம் அதை செய்தால் நிச்சயமாக நம்ம இந்திய வளர்ச்சிக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் நம் பகுதியோட வளர்ச்சிக்கும் அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதே போல என்னுடைய அனுபவத்திலேயே நான் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தது செய்கிறேன் அதே சமயத்தில் இங்கே வந்த பிறகு சொல்கிறேன் நமக்கு இன்றைக்கு படிக்கிறவர்கள் எண்ணிக்கை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன எதிர்பார்க்காதனாக்கா அதாவது 2035 ஆண்டை நாம் இந்தியா நெருங்கின பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய 1008 பல்கலைக்கழகம் எண்ணிக்கை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் 1008 பல்கலைக்கழக நிதிநிலைகளை பொழுது அங்கீகாரத்தில் உட்பட்ட பல்கலைக்கழகம் இருக்கு 1008 பல்கலைக்கழகங்களும் குறைந்தது 50,000 கல்லூரிகளும் இது மூலமா நம்ம படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களோட ஒட்டுமொத்த சதவீதம் அதே சமயத்துல நம்மளுடைய தொலைநிலை கல்வியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா கணக்கெடுத்து ஒரு ஆண்டுக்கு நம்ம இந்தியாவில உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் 4 கோடி பேர் தான் இருக்குது மக்கள் தொகை 140 கோடி கிட்ட அதுல படிக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா உயர்கல்வியில கிடக்கிறதுதான் இந்த உயர்கல்வியில படிக்கக்கூடிய ஆண்களையும் பேசுறாங்க 2035 ஆண்டு மருந்து கொடுத்த போது 50% மக்கள் உயர்கல்வித் துறையிலே படிக்கிறார்கள் என்ற நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் தொலைநோக்கு பார்வையிலே இந்த புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது அதை அடைவதற்கு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் கல்லூரிகள் மூலமாகவும் வெவ்வேறு கல்வி நிறுவனங்கள் மூலமாகவும் வெவ்வேறு அமைப்புகள் மூலமாகவும் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் பெருவாரியான ஆசிரியர் பெருமக்களையும் வைத்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு அரசு நிறுவனங்களையும் முன்னிலைத்து வெவ்வேறு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பினோடும் ஒன்றிணைந்து நாம் இந்த எழுந்த பணியை செய்தால் நிச்சயமாக நாம் அந்த 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய அடைய முடியும் என்பதுதான் மேஜர் லாஸ் அதை தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழகத்திலே இருக்கிற கடந்த 50-60 ஆண்டுகளை என்று பார்க்கின்ற பொழுது எந்த அரசு இருந்தாலும் எந்த அரசு மாறினாலும் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரையிலே உயர்கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு அற்புதமான ஒரு ஏற்பாடு அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பு இன்றைக்கு தமிழகத்திலே உயர்கல்வித் துறையிலே படித்தவர்களோட எண்ணிக்கை 51.4%. 2035 தான் இந்தியாவில் இதெல்லாம் அடையணும்னு சொல்றாங்க. நாம எவ்வளவு முன்னோடியாக தமிழகம் இருக்கின்றது அந்த முன்னோடியாக இருக்கக்கூடியதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள் அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் 23 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்திலே அதற்கடுத்து நம்முடைய மத்திய பல்கலைக்கழகங்களையும் தனியார் பல்கலைக்கழகங்களையும் பீம்டி யூனிவர் காந்திகிராம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டால் தமிழகத்திலே 64 பல்கலைக்கழகங்கள் செயல்படுகின்றன அது இல்லாமல் இன்னொரு 4 தனியார் பல்கலைக்கழகம் பிரைவேட் யூனிவர்சிட்டி அரசு அனுமதி கொடுத்து அதுவும் செயல்வடிவம் பெற்றுக் கொடுக்கும் இப்பொழுது சேர்ந்துதான் நம்மளுடைய தமிழகத்திலே தொடர்ந்து செய்த அற்புதமான பணியினால் எண்ணற்ற ஆசிரியர்களுடைய அற்புதமான பணியினால் நிறுவனங்களுடைய செயல்பாட்டினால் நியமனம் கொண்டுள்ள மக்களினால் ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்களினால் பள்ளிகளினால் நம்மால் இந்த தமிழகத்திலே இந்த இலக்கு 235 வர வேண்டும் என்று எதிர்பார்த்ததை தமிழகம் ஏற்கனவே 51 மாதிரி அடைந்திருக்கும் அதையோடு மட்டுமில்லாமல் இன்னொரு 10 ஆண்டு காலத்தை நம்ம கடந்து போகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்த வரையிலே இந்த 51.4 என்று கிளாஸ் சொல்லுது கிளாஸ் என்று ரேஷியோ நிச்சயமாக 60% அல்லது 65% எடுத்து இந்தியாவிலே நாம தான் முன்னோடியாக இருக்கும் கல்வியிலே முன்னோடியாக இருக்கும் கல்வி புகழ்வதிலே முன்னோடியாக இருப்போம் அதே சமயத்தில் திறன் மேம்பாட்டை கொண்டு வருவதிலே முன்னோடியாக இருப்போம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முன்னோடியாக இருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய சுய காலில் நிற்க வைக்கக்கூடியதற்கு முன்னோடியாக இருக்கும் என்று நம்மளுடைய கல்வி நிறுவனங்களும் கல்லூரிகளும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த உலக எழுத்தறிவு நாளிலே மேலும் மேலும் இதை செய்து பெரிய ஒரு சாதனையை நம்முடைய தமிழகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நிறுவனமும் இதை கையில்
பிரமாண அளப்படியா பணிகளை செய்ய வேண்டும் என்கிற நேரத்திலே உலக எழுத்தறிவு நாள் மனநிலையை கொண்டு நான் கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் நம்ம தமிழகத்திலே கூட இப்பொழுதும் இந்த எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் இணைந்து கற்கும் பாரதம் என்ற ஒரு திட்டத்தை நம்மளுடைய பெரம்பலூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலே இந்த அளவு அதை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி என்னவென்றால் ஏற்கனவே படித்து முடித்து அவர்கள் நியூ லிட்ரேசி ஸ்டேஜ் அடைந்திருந்தாலும் அல்லது ஒரு நல்ல ஸ்கில்லை பெற்றிருந்தாலும் கூட அவர்களை நீங்கள் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் எப்படி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் என்ற அமைப்போடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கெல்லாம் கல்வியை கண்டினியூங் எஜுகேஷன் வாய்ப்பை தொடர்கல்வி வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு அற்புதமான பணி காந்திகிராம் பல்கலைக்கழக சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூட அதை நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிக்கிறேன். இருந்தாலும் கூட உங்கள் பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருந்து முன்னோடியாக இருந்து அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் உங்களோடு அங்கீகரிக்கப்பட்டு இந்த துறையானது அதை எடுத்து நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உங்கள் சுற்று வட்டாரத்தில் பத்தாம் வகுப்பை முறையாக படித்ததற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறீர்கள். 12வது வகுப்பை படித்தவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை உயர்கல்வி எடுத்து செல்கின்றனர். ஒரு அற்புதமான பணி. அதே போல மற்ற பல்கலைக்கழகங்களில் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக வந்து கிராமப்புறத்திலே இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டிலே இப்படி அதாவது டிப்ளமோ இன் வொக்கேஷனல் எஜுகேஷன் இந்த டிகிரி வொக்கேஷனல் எஜுகேஷன் பண்ணக்கூடியதுக்கு தீன்தயாள் உபாத்யாயா கேந்திரா டிடி கௌசல் கேந்திரா மூலமாக அதையும் கூட ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி நான் பல முறைக்கு இந்த கல்லூரிக்கு தங்களுடைய காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கு. ஓராண்டு அல்ல ஈராண்டு அல்ல அல்மோஸ்ட் என்னுடைய கல்வி பணியிலே 35 ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு 10 முறையாவது நான் காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறேன். பல துறைகளிலே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை தேர்வு செய்வதை கூட இருந்திருக்கிறேன். உங்களுடைய செனட் கூட்டத்திலே உறுப்பினராக கூட இருந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல அற்புதமான பணி நல்ல நீடித்த பணி அனைத்து துறைகளும் காந்திகிராம் பல்கலைக்கழகம் ஒரு ஒட்டுமொத்த கூட்டு அமைப்பாக இன்டெகிரேட்டட் அப்ரோச்சில் அது ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் அற்புதமான ஒரு அற்புதமான இலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆட்கள் மாறலாம், விவாதங்கள் மாறலாம், முறைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறப்போவதில்லை. மாணவர்கள் வெவ்வேறு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காந்திய அடிப்படையான உணர்வுகளையும் அதே சமயத்திலே திறன் சார்ந்த அந்த படிப்புகளையும் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்ற அந்த அடிப்படையோடு சேர்ந்த ஒரு பாடத்திட்டத்தை தொடர்ந்து எடுத்து வழிநடத்த வேண்டும், செய்ய வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பயனடைய வேண்டும். இங்கே படித்தவர்கள் இன்று உலகம் முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு நிறுவனங்களிலே வெவ்வேறு அமைப்புகளிலே உங்களுடைய பழைய மாணவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே கூட காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலே படித்த அலுமணி அதாவது முன்னாள் மாணவர்கள் மாணவியர்கள் ஆசிரியராக இருக்கின்றார்கள், ஆசிரியர்களாக பணிக்கு பெற்றிருந்தார்கள், அவுட் சோர்ஸ் செய்யக்கூடியவர்கள் கூட இருக்கின்றார்கள். அதனால் அந்த உன்னதமான பணி காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் தொடர வேண்டும். அதே சமயத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை அடுத்ததாக சொல்லக்கூடியது கல்வியானது நம்மளுடைய தொலைநிலை கல்வி மூலமாகவும் ஆன்லைன் கல்வி மூலமாகவும் ரெகுலராக கன்வென்ஷன் போர்ட் கல்வி மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான பாடத்திட்டங்களை உருவாக்கி திறன் அடிப்படையில் அதாவது படித்தவர்கள் எல்லாம் படித்தவர்களாக மட்டும் உருவாக்கக்கூடாது, படித்து முடித்து அவர்களெல்லாம் வேலையை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக அல்லது எல்லாம் ஒன்று சேர்த்து வேலையை உருவாக்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் தொலைநோக்கு பார்வை. நம்ம படித்தோம் சொல்லித்தந்தாலும் சொல்லித்தராவிட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மாணவர்கள் அவர்கள் படித்து விடுவார்கள், அவர்கள் தேர்வு எழுதி விடுவார்கள், அவர்கள் அந்த தேர்விலே வெற்றியும் பெற்று விடுவார்கள். ஏன் இந்த சொல்ல கடந்த 2 காலமாக நம்மளுடைய இந்த கொரோனா நோய்களை பாதிக்கப்பட்டு உலகம் முழுக்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கல்வி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு வளர்ச்சி அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எண்ணற்ற துயரங்களையும் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் நாம் அத்துணை பேரும் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ நோய்களிலே நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம், அதில் வெற்றி பெற்றிருக்கின்றோம், புத்திவாதியை சூடி நாம் முன்னுக்கு வந்திருக்கின்றோம். அதே போல இந்த கொடிய நோயிலிருந்து நாம் அச்சப்பட வேண்டியதும் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. நீங்கள் மின்னர் ஊடகத்தையும் பத்திரிகையையும் பார்த்து 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 படித்து படித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருத்தருக்கு 2 ஊசி போட்டதுனால அவருக்கு கொரோனா வராதுன்னு அர்த்தம் இல்லை, இல்லை நம்ம போடல அதனால வரும்னு அர்த்தமும் இல்லை. நம்ம ஒழுக்க தனி மனித ஒழுக்கத்தோட நம்ம உணவு கட்டுப்பாட்டோட நல்ல எண்ணத்தோட நாம நினைத்தால் வாழ்ந்தால்
நிச்சயமாக அந்த நோயான நம்மை பார்க்கவே பார்க்காது. நாம் அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். அதே சமயத்தில் அரசு சொல்லக்கூடிய நடைமுறைகளை நாம் ஒரு சமுதாய இடைவெளியை விட வேண்டும் என்றால் சமுதாய இடைவெளியை விட்டுத்தான் செல்ல வேண்டும். அல்லது நம்மளுடைய முகக்கவசை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கு அணிய வேண்டாமோ அங்கு அணிய வேண்டியது. எங்கு கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டுமோ ஒன்றுக்கு இரண்டாக கூட அணிந்து கொள்ளுங்கள். பல பேருக்கு அதை அணிய கூட தெரியவில்லை. ஒன்றுக்கு இரண்டாக அணித்து இரண்டுக்கு மூன்றாக அணித்து கடைசியில் அவர்கள் பார்த்தாங்க அது அணி முறை தெரியாமல் கூட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு முகக்கவசத்தை எத்தனை நாளுக்கு பயன்படுத்த வேண்டும், எத்தனை மணி நேரத்துக்கு பயன்படுத்த வேண்டும், அதை மறுபடியும் ரீசைக்கிளில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுலாம் கூட தெரியும். அதனால நம்மளுடைய துறையில நம்மளுடைய கல்வித்துறையில திறன் மேம்பாட்டு படிப்புல நமக்கு செய்ய வேண்டிய அற்புதமான அரிய பணிகள் நிறைய இருக்கின்றது. அதை நீங்கள் அத்துணை பேரும் அன்பு உள்ளங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு மாற்றத்தை அரசு நிறுவனங்களோடு இணைந்தும் பல்கலைக்கழகங்களோடு இணைந்தும் நம்மளுடைய தொண்டு நிறுவனங்களோடு இணைந்தும் வெவ்வேறு மல்டி ஆஸ்பெக்ட் டிபார்ட்மெண்டாக கூட இருக்கு நிறுவனங்களோட இணைந்தும் செயல்படுத்த முடியும் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு ஒரு இன்னொரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் நம்மளுடைய காந்தி கிராமிய பல்கலைக்கழகமும் ஏதாவது ஒரு துறையிலே அல்லது இரண்டு துறையிலே ஒரு கல்வி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டு நாம் இரண்டு பேரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் காந்தியை அடிப்படையாக கொண்டு திறன் மேம்பாட்டையும் தொழில் முனைவர்களை உருவாக்கி பெரிய மேதைகளையும் அறிஞர்களை உருவாக்கிக்கொண்ட கிராமப்புற மாணவ மாணவர்களை படி செய்து கொண்டு இந்த பல்கலைக்கழகமானது தமிழகத்திலே இருக்கக்கூடிய படிப்பு தகுதி உள்ள எத்தனை பேரும் ஆர்வம் உள்ள அத்தனை பேரும் தொலைநிலை கல்வியிலிருந்து படித்துக் கொள்ளலாம். நாம் இரண்டு துறைகளோ அல்லது பல்கலைக்கழகமோ இணைந்து ஏதாவது வாய்ப்புள்ள ஒரு துறையிலே நாம் கல்வி ஒப்பந்தத்தை மேற்கொண்டோமேயானால் இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது பட்டி தொட்டியிலே இருக்கக்கூடிய மக்கள் பாமர மக்களுக்கு கூட நம்மால் முடிந்த உதவியை கல்வி பணியை திறன் மேம்பாட்டு பணியை செய்ய இயலும் என்பது இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக நம்மளுடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே எனக்கு அளிக்கப்பட்ட துறை பணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு திறன் மேம்பாட்டுக்காக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த அப்போது எந்த பேராசிரியர் தங்கமுத்து நல்ல எக்கானமிஸ்ட் அவர் அவர் வந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்து பண்ண சொன்னார். அதனால் அந்த ஒரு பொறுப்பை நான் 13 காலம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே நம்மளுடைய லைஃப் லாங் லேர்னிங் துறைக்கும் நான் தலைவராக பேராசிரியராக இருந்து அதிலே டாக்டர் பட்டம் கைட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, பிஜி ப்ரோக்ராம் நடத்துறது இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கொண்டு கூடுதலாக ஒரு பொறுப்பை எனக்கு இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட் அதாவது திறன் மேம்பாட்டு நிறுவனம் தொழில் நிறுவனத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. உருவாக்கி சட்டத்திட்டங்களையும் வகுத்து 13 அதிலே 117 விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை ஒரு மாதத்தில் படிக்கின்றவர் போல, 3 படித்துக் கொள்வது போல, 6 படிக்கின்றது போல, 1 வருடத்திற்குள்ளே படித்துக் கொள்வது போல நீங்கள் கூடுதலாக அது படிக்கலாம். திறன் மேம்பாட்டை பெறலாம். பள்ளி மாணவர்களும் படிக்கலாம், கல்லூரி மாணவர்களும் படிக்கலாம், சீனியர் மூத்த குடிமகளும் படிக்கலாம், மாற்றுத்திறனாளிகளும் படிக்கலாம், பள்ளியிலே இடையிலிருந்தவர்களும் படிக்கலாம், கல்லூரியிலே பாதியிலே விட்டவர்களும் படிக்கலாம் என்று அனைத்து தரப்பு மக்களும் அதில் சேர்ந்து பயிலக்கூடிய அளவுக்கு 117 விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை உருவாக்கி ஒரு 13 காலத்திலே 437,000 மாணவ மாணவர்களை 117 விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சியை தந்து அதிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களோடு இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் குடும்பம் தலைத்து ஓங்கி நல்ல அவர்களை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்று அவர்கள் எல்லாம் நன்கு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் நம்மளுடைய நேரத்திலே குறைந்தது 1 2 மணி நேரம் சமுதாயத்திற்காகவும் நாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசு சலுகைகளை பெற்றுத்தான் படித்தோம். நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே முதல் தலைமுறையினருக்குத்தான் 100 பேர் வந்து படிக்கின்றார்கள். அவர்களுக்கு கல்வியை தருகின்றோம் பெரிய புண்ணியமான பணி. அதே போல நாம் படித்தோம், நமக்கு வேலை கிடைத்தது, நம்மளுடைய நிரந்தர பணியை பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்ம நிரந்தர பணியை பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கை பாதையிலே நம்ம கடந்து வந்த பாதையை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்ம எவ்வளவு இன்னல்களை சந்தித்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி இந்த பதவியை அடைந்தோம், எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்ச நேரம் உணர்ந்தால் நிச்சயமாக நம்மளுடைய கிராமப்புற மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு, அரைகுறையாக படித்தவர்களுக்கு, இல்லை
அற்புதமான வாய்ப்பை நல்கிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நிகழ்வை கடந்த 26 நிமிடங்களாக கொடுத்த நேரம் 25 நிமிடம் ஒரு நிமிடத்தை நாம் கூட எடுத்துக்கொண்டேன். 26 நிமிடங்களாக நம்முடைய விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய 82 அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, இளைஞர்கள் மத்தியில் ஒரு விரல் புரட்சி மட்டுமே தெரிந்திருந்த நிலையில் இன்று ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியை வைத்து உண்மையான எழுத்தறிவு புரட்சியை உருவாக்கலாம் என்பதை எழுத்தறிவு தினத்தில் தெரிந்து கொண்டோம். அதற்கேற்ப நாம் உருவாக்குவோம். சிறப்புரை நல்கிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கே. பார்த்தசாரதி அவர்களுக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி அண்ணா. It was a very wonderful, wonderful talk. I think உங்களுடைய கோரிக்கையை அன்போடு ஏற்றுக்கொண்டு பதிவாளர் அவர்களும் மதிப்பிற்குரிய பதிவாளர் அவர்களிடமும் மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களையும் நாங்கள் பேசி குறிப்பாக இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் நம்மளுடைய இங்கே நடத்துகின்ற மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அதுவை அதோடு சேர்ந்து நம்ம தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் எடுத்து அதற்கான பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் நீங்கள் செய்த சாதனைகளும் உங்களுக்கு என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கும். மிக்க நன்றி. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சேர்ந்து உழைப்போம் என்றால் நாம் நிச்சயமாக நம்முடைய இலக்கை அடைய முடியும். 2035 ஆண்டுகளில் நிச்சயமாக உங்களுக்கும் உடல் நலமும் நல்ல பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய சிறந்த அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நான் இந்த செப்டம்பர் 8 உலக கருத்தறிவு தினம். இந்த நாடுவே துறையின் தலைவர் பேராது பல்கலை இந்த கருத்தரங்கேந்தர் ஒரு பேராசிரியர் டீச்சர் அவர்கள் தங்கள் தலைமையிலே கடந்த 2019 ஆம் ஆண்டு முதல் உலகை எச்சுத்தி உலகை எச்சுத்திய கொரோனா தொற்று கல்வியை வெகுவாக பாதித்துள்ளது என்று பதிவு பண்ணிவிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பங்களை சார்ந்த கல்வி கல்விமுறை வந்திருக்கிறது என்றும் அது எவ்வளவு தூரம் மாணவர்களுக்கு உடல்நலத்திற்கு மனநலத்திற்கு இல்லாமல் இருந்தது என்றும் அதை எவ்வாறு சரி செய்வது என்ற ஆய்வு வேண்டும் என்றும் பதிவிட்டார். எண்ணற்ற பணிகளுக்கு நடுவே அவர்கள் இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று இந்த கருத்தரங்கிற்கு உரையில் வந்து தலைமுறையாற்றி அமர்ந்திருந்த எங்களது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு டாக்டர் ஜிடிஆர் ரங்கநாதன் அவர்களுக்கு எங்களது துறையின் சார்பாகவும் இந்த கருத்தரங்கின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய அடுத்ததாக இந்த கருத்தரங்கிற்கு வந்திருந்து இந்த வாழ்த்துறையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களது பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டாக்டர் ஜிடிஆர் சிவகுமார் அவர்கள் நிர்வாக பணி செய்தாலும் தொழில் சார்ந்த கல்வியினை மிகவும் நீட்டிப்பவர். குறிப்பாக எங்களது மீடியா துறையிலே கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதோடு எங்களோடு இணைந்து ஆக்கப்பூர்வமான தயாரிப்புகளை நிகழ்த்தி காட்டியவர். அவருடைய பணி சுமைக்கு நடுவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்கி வைக்கும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் திரு வித்யா சிவகுமார் அவர்களுக்கு என் துறையின் சார்பாகவும் இந்த கருத்தரங்கத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை மிகவும் சிறப்பு செய்து சிறப்புரையாட்சி அமர்ந்திருக்கின்ற சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் கே. பார்த்தசாரதி அவர்களுக்கு அவர்கள் அண்ணாச்சி என்ற ஒற்றை சொல்லாலே அன்பில் அரவணைப்பதில் அவருக்கு நிகர் அவரே. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வாழ்நாள் தொழில்முறை தலைவராக பணியாற்றியதோடு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஏற்றதூர் பொறுப்புகளில் இருந்தவர். தொழில் சார்ந்த திறன் வளர்ப்பு கல்வினை சாதனை செய்தவர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு காலத்தின் நிலையை தொழில் கல்வி அளித்துள்ளார்.
இதெல்லாம் எண்ணற்ற மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது மிகை ஆகாது. அவர்களின் அளப்பரிய அவர்களுடைய அளப்பரிய சிறப்புரை எல்லோருக்கும் ஏற்படையாகவும் சிந்திக்க எல்லோரும் கருத்தாகவும் அமைந்தது. என் துறை தலைவர் அவர்கள் அவர்களை கடந்து இந்த கருத்தரங்கத்திற்கு உடனடியாக தன்னுடைய பணி இந்த கருத்துறையிலே சிறப்பு செய்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது பல்கலைக்கழகம் சார்பாகவும் நிகழ்வு சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு செய்த பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் துறையை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாள் கருத்தரங்கை மிகவும் சீரும் சிறப்புமாக